வேதாகமத்தில் எந்த பக்கத்தை நீங்கள் திருப்பினாலும் பரிசுத்தம், நீதி, உண்மை, ஒழுங்கு, நற்குணம், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் தான் அதிகமாக வரும். நாம் பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோமர் 1 அத்தியாயத்தோட 2 வசனத்தில் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 1 அத்தியாயத்தினுடைய 1 வசனத்தில் வாசிக்கிறோம். இன்னும் 2 கொரிந்தியர் 7 அத்தியாயத்தினுடைய 1 வசனத்தை வாசிக்கும் பொழுது பரிசுத்தமாகுதலை நாம் பூரணப்படுத்த கடவோம் அப்படின்னு வாசிக்கிறோம். இந்த மாதிரி எந்த பகுதியில் நீங்கள் போனாலும் பரிசுத்தம், நீதி, தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை, அந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகளையும் பதங்களையும் அதுபோன்ற செய்திகளை தான் அதிகமாக பார்க்குறோம். ஆனால் நாம் இப்பொழுது எங்கேயாவது பரிசுத்த கருத்தரங்கம், இல்லைன்னா தேவனுடைய நீதி கருத்தரங்கம், இல்லைன்னா நற்குண கருத்தரங்கம், இல்லைன்னா பொறுமை தாழ்மை, அந்த மாதிரிப்பட்ட சில கேரக்டர்ஸ், சில ஆட்டிடியூட்ஸ், இது ரிலேட் பண்ணி ஒரு கருத்தரங்கம் அப்படிங்கிற மாதிரி விளம்பரம் எங்கேயா பார்க்குறோமா? ஆனால் சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு புதிய ஒரு விதமான ஒரு கருத்தரங்கு உருவாகி, என்ன கருத்தரங்க? ப்ராஸ்பரிட்டி கான்ஃபரன்ஸ், அதாவது வளமை கருத்தரங்கம், அதாவது செழிப்பு வாழ்வு கருத்தரங்கம். அப்படின்னா இவங்க என்ன நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்கன்னா, எப்படி நாம் வந்து இயேசுநாதருடைய பெயரில் நிறைய பணம் சம்பாதிக்கிறது, பெரிய பணக்காராகிறது, பெரிய ஐஸ்வர்யவானாகிறது அப்படிங்கிறத கற்றுக் கொடுப்பாங்களாம். இதுக்கு வெயிட்டான சார்ஜும் உண்டு. அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு பெரிய தொகைகளை கட்டணமாக கட்டணும். ஏன்னா நம்ம தான் பணக்காராக போகிறோம்ல, நம்மளை பெரிய பணக்காரர்களாக்க போகிறாங்க, பெரிய செல்வந்தலாக்க போகிறாங்க, பெரிய ஐஸ்வர்யமாக்க போகிறாங்க. அதனால் அதுக்கு ஒரு கட்டணத்தை, அந்த டீச்சிங் கோச்சிங் நமக்கு கிடைக்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு கட்டணத்தை கொடுக்கணும். அப்போ சமீப காலங்களில் இந்த ப்ராஸ்பரிட்டி கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக வந்திருக்கு. ஆனால் வேதாகமத்தில் உள்ள காரியங்களோடு நம்முடைய மனம் அதிகமாக சம்மந்தப்பட்டிருந்தால் ஊழியக்காரங்க ஜனங்களுக்கு எதை அதிகமாக கற்றுக் கொடுக்கணும்? இன்றைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மணி மேக்கிங் சம்மந்தமாக நிறைய மோட்டிவேஷ்னல் டாக்ஸ் கொடுக்குற ஆட்கள் இருக்கிறாங்க. சிலர் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்கிறாங்க. அதாவது எப்படி நாம் வந்து குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே பெரிய சாதனை பண்ணுறது, பெரிய ஐசு, அதாவது செல்வந்தராகிறது, பணக்காரராகிறது, ரொம்ப பெரிய ஸ்டேட்டஸ் லெவலுக்கு போகிறது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களுக்கு நிறைய டிப்ஸ் கொடுக்குறவங்க, நிறைய அட்வைஸ் கொடுக்குறவங்க, நிறைய சஜஷன்ஸ் கொடுக்குறவங்க, கவுன்சிலிங் கொடுக்குறவங்க, இந்த மாதிரிப்பட்ட வேலை செய்கிறவங்களுக்கு பெரிய லெவலில் அவங்க சம்பாதிக்கிறாங்க. வேர்ல்டு வைடாக பார்க்கும் பொழுது சில ஆளுகளுக்கு மிகப்பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, நாம் பணக்காரர்களாகிறதுக்கு பெரிய வசதிகள் என்ன செய்ய வேணும் அப்படின்ட்டு. இப்போ கிறிஸ்தவ போதகர்கள் இந்த வேலையை எடுத்துருக்கிறாங்க. என்ன சொல்லி கொடுக்குறாங்க? ப்ராஸ்பெக்டிக் கான்ஃபரன்ஸ் அப்படி கூட்டம் நடத்தி நீங்கள் வந்து ஐஸ்வர்யவான்கள் ஆகணும், ரைட்? ப்ராஸ்பெரிட்டி கான்ஃபரன்ஸ், ப்ராஃபிட்டிக் ப்ராஸ்பெரிட்டி கான்ஃபரன்ஸில் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. நீ இப்படி ஆக போகிறா, இப்படி ஆக போகிறா, நீ இந்த லெவலில் வரப்போகிற, அந்த லெவலில் வரப்போகிற, அந்த மாதிரி பெரிய அளவில் அவங்க ப்ராஃபஸியும் நம்ம கேட்டுக்கலாம். இப்போது வேதாகமத்தில் இந்த சப்ஜெக்டு வந்து உங்களுக்கு ஹைலைட் ஆகி இதை வந்து ரொம்ப எம்பசைஸ் பண்ணி பேசுகிறீங்கன்னா, அப்போ இது ரொம்ப முக்கியமான விஷயமான, அதாவது இதுதான் வந்து பைபிளுடைய எசன்ஸாக இருக்கணும். ஆனால் வேதாகமத்தினுடைய எசன்ஸ் இதுவாக இருக்கிறது. ஒரு புதியற்பாட்டு காலத்தை சார்ந்த ஊழியக்காரன் புதியற்பாட்டை உரிய விதமாக படித்தால் ஐஸ்வர்யங்கள் தொடர்பாக நாம் வந்து கட்டுப்பாடோடும் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டும் என்பது தொடர்பான ஆலோசனைகளும் வழிகாட்டுதலும் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அன்றி பெரிய பணக்காரர்களாவது சம்பந்தமாக, ஐஸ்வர்யவான்களாகிற சம்பந்தமாக கோச்சிங்கெல்லாம் கொடுக்கல. அதுக்காக நாம் வசதியாகக்கூடாது, பணக்காரராகக்கூடாது, அப்படி இல்லை. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நாம் உலகத்தில் வாழ்கிறோம், நமக்கு தேவைகள் இருக்குது, நாம் வேலை செய்கிறோம், தொழில் செய்கிறோம், சம்பாதிக்கிறோம், அதில் நமக்கு தேவனுடைய கிருபையோடு வாழ்கிற பொழுது அந்தவனுடைய கையின் பிரயாசங்களெல்லாம் தேவன் ஆசீர்வதிப்பார் சொல்ல முடியும். இதற்கு விசேஷமான கோச்சிங் கொடுக்கும்படியான தூண்டுதலை கொடுக்கிற வசனங்கள் பைபிளில் இல்லை. அதாவது எல்லாரும் பணக்காரர்களாகணும், எல்லாரும் ஐஸ்வர்யங்களும், எல்லாரும் பெரிய செல்வதனாகும், இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய மிகப்பெரிய நோக்கம் அப்படிங்கிற மாதிரி விசேஷ தூண்டலை கொடுக்குற செய்திகளில். இப்போ பரிசுத்தம்னு எவ்வளோ இடங்களில் வருகிறது? ஏன் இந்த போதகர்களுக்கு பரிசுத்தம் தொடர்பான ஒரு கான்ஃபரன்ஸ், ப்ராஃபிட்டிக் ஹோலினஸ் கான்ஃபரன்ஸ், ப்ராஃபிட்டிக் ரைச்சஸ்னஸ் கான்ஃபரன்ஸ், இந்த மாதிரிலாம் ஒன்றுமே ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது? காரணம் என்னென்னா, இப்போ பரிசுத்த கான்ஃபரன்ஸ் நடத்தினா எத்தனை பேர் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? தேவனுடைய நீதியை குறித்த ஒரு கான்ஃபரன்ஸ், ஒரு கருத்தரங்கு நடத்துகிற எவ்வளோ பேர் வருவாங்க? ஒழுக்கமாக, கட்டுப்பாடாக, உண்மையாக, யோக்கியமாக, தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்கிற சம்மந்தமாக ஒரு கான்ஃபரன்ஸ் போட்டால் எவ்வளோ பேர் வருவாங்க?
ஆனால் பணக்காரன் ஆகிற சம்மந்தமான ப்ராஸ்பரிட்டி கான்ஃபரன்ஸ், செழிப்பு வாழ்வு கான்ஃபரன்ஸ் போட்டால் எல்லோரும் வருவாங்க. ஆண்டவரை நம்புகிறவங்க, நம்பாதவங்க, ஆண்டவருங்க விரும்புகிறவங்க, விரும்பாதவங்க, பக்தி இருக்கிறவங்க எல்லாம் எல்லாருமே வரும். ஏன்னா உலகத்தில் எல்லாருக்குமே ஒரு நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட் இருக்குது, நாம் நிறைய வசதியோடு இருக்கணும், நாம் நிறைய காசு பணத்தை சம்பாதிக்கணும், அதனால் எல்லோரும் வருவாங்க. அப்போது இந்த ப்ராஸ்பரிட்டி கான்ஃபரன்ஸ் நடத்துகிறவங்களுடைய பேக் போன் எங்கே இருக்குன்னா, இந்த மக்களுடைய ஆசையில் இருக்குது. இவர்களுடைய ஆசைகளை இவங்க வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. அப்போது நீங்கள் பெரிய பணக்காரர்களாகலாம், பெரிய செல்வந்தர்களாகலாம், எல்லோரும் வருவாங்க. அதனால் இப்போது அதிகமாக நம்ம பார்க்குறது ப்ராஸ்பெக்டிக் கான்ஃபரன்ஸ். ஆனால் இதில் சொல்ல வருகிற கருத்தனா, இதற்கும் கிறிஸ்தவத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் உண்டா? இல்லவே இல்லை. வேதாகமத்துக்கு இது ஒரு முரண்பட்ட ஒரு செய்தி. அதாவது நாம் வந்து எளியவங்களாக தான் இருக்கணும், வறுமையாக தான் இருக்கணும், அப்படிலாம் நமக்கு பைபிள் டீச்சிங் இல்லை. அதே நேரத்தில் வந்து உலகத்தில் இருக்கிறவங்கள மாதிரி ராயலாக இருக்கணும், ரொம்ப கிராண்டாக இருக்கணும், ரொம்ப செல்வந்தரா, அதுக்கு நீங்கள் எஃபர்ட்ஸ் எடுக்கணும், அதுக்கு நீங்கள் அபிஷேகம் போடணும், அப்படிலாம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா பண அபிஷேகம், செல்வந்த அபிஷேகம், தொழில் அபிஷேகம், இப்படி நிறைய எல்லாத்த அபிஷேகங்கிற வார்த்தையை எல்லாத்தோடையும் அட்டாச் பண்ணி ஒரு பெரிய கலாபுரமே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பரிசுத்தமாக வாழ்வு சம்மந்தம் அதுதானே வேதத்தினுடைய மைய கருத்து. நாம் எல்லாம் பரிசுத்த வாழ்களாக முடி தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ ஒன்று குறைந்த 6:11-12 வசனங்களில் வாசித்து பார்க்கும் பொழுது, இன்னும் வந்து 1 Thessalonians 4:3, 7 எல்லாம் வாசிக்கும் பொழுது எல்லாம் பரிசுத்தத்தை பற்றி தான் சொல்லுது. நம்ம பரிசுத்தவர்கள் ஆக்கப்பட்டிருக்கோம், நீதிமன்றம் ஆக்கப்பட்டிருக்கோம். அப்போ அந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தினா நிறைய பேர் வரமாட்டாங்க. ஏன்னா அதில் அவங்களுக்கு பெனிஃபிட் இல்லை, உடல் ரீதியான அதை சரீரப்படுற ஒரு பெனிஃபிட் இல்லை. இது ஒரு போர் வீரனுக்குரிய அழைப்பு. இந்த உலகத்தில் யோக்கியமாக, உண்மையாக, ஒழுங்காக, கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்ற சம்மந்தமான அழைப்பு. அதே நேரத்தில் பணம் சம்பாதிக்க வாங்கினா அது ஒரு பொழுதுபோக்கு ரகமாகவும் இருக்குது, ரொம்ப மனசுக்கு சந்தோஷம் தருகிற விதமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, இப்போது ஹோலினஸ் எல்லாம் போயிடுச்சு, எல்லாமே ப்ராஸ்பரிட்டி ஆகிடுச்சு, செழிப்பு. இதனுடைய இரண்டாவது பக்கம் என்னன்னு சொன்னால், அதாவது இப்போ பார்த்திங்கன்னா இந்த அதிகமாக இப்போது இந்த கிருபை போதகர்கள், இந்த செழிப்பு போதெல்லாம் அதிகமாக ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. நாம் வேறு லெவலில் போகணும், நெக்ஸ்ட் லெவலில் போகணும், அடுத்த லெவலில் போகணும். அதில் பார்த்திங்கன்னா இந்த போதகர்களெல்லாம் அடுத்த லெவலுக்கு வராங்க. என்ன லெவலுன்னா, முதலாவது காணிக்க போதனை பண்ணாங்க. தசோபாக போதனா, நீ தசோபாக கொடுக்கலைன்னா உனக்கு ஒன்றுமே இருக்காது, தசோபாக கொடுத்தனா உங்களுக்கு உனக்கு வைக்கிறதுக்கே இடம் இல்லாத அளவிற்கு ஆண்டவர் கொட்டுவார். தசோபம் கொடுக்க ஆரம்பித்தா நீ டாப்பில் கூரையெல்லாம் பிரித்து தான் வைக்கணும், ஏன்னா வானத்தினுடைய மதகெல்லாம் திறக்கும், அப்படியே கொட்ட உனக்கு வைக்க இடம் இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி நிறைய வந்து அட்ராக்டிவான காணிக்க போதெல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் அதுலேயும் பத்தாவது நீ என்ன போதனை கொடுத்தான்னா, விதைப்பு போதனை கொடுத்தாங்க. அதாவது நீ எவ்வளோக்கு எவ்வளோ விதைக்கிறியோ ஆண்டவர் அதெல்லாம் பார்த்துட்டு, அவருடைய வேலையை அதுதான், நீ எவ்வளோக்கு எவ்வளோ விதைக்கிறியோ, 1000 விதைச்சா 1000 ஏற்றபடி, 5000 விதைச்சா அதுக்கு ஏற்றபடி, இந்த மாதிரி கணக்கு பண்ணி உனக்கு மெஷர் பண்ணி கொடுக்குற ஒரு வேலையை தான் அவர் அங்கேருந்து பார்த்துருக்கிறாரு அப்படின்னு போதிச்சாங்க. இப்போ அதுலேயும் அவங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போகிறாங்க. அடுத்த லெவல் என்ன? அதுதான் இந்த ப்ராஸ்பரிட்டி, இந்த ப்ராஃபிட்டிக் ப்ராஸ்பரிட்டி கான்ஃபரன்ஸ் இந்த மாதிரி நடக்கிறது. ஏன்னா இதில் வந்து பிரசங்கத்துக்கெல்லாம் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பணக்காராக சம்மந்தமான இயேசுனாவுடைய பேரை சேர்த்து நீங்கள் பிரசங்க கேட்கணுமோ அதுக்கு 1000, 10000, அதில் ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டு, அதில் ஒரு இஎம்ஐ அப்படின்னு நிறைய ஃபெசிலிட்டிஸாக வராங்க. அதில் வரைங்க தொடர்ந்து கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய அதில் போனஸ் எல்லாம் கொடுப்பாங்க, உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய ஏறிட்டே இருக்கும். இந்த மாதிரி நிறைய சிஸ்டம் கொண்டு வந்துருக்கிறாங்க. ஏன்னா காணிக்கையிலே இந்த ஆளுகள் வந்து திருப்தி அடையலை, பத்த மாட்டேங்குது. ஏன்னா பணத்தையும் பொருளையுமே வாழ்க்கையினுடைய நோக்கமாக கொண்டவர்கள் ஒருபோதும் திருப்தி அடைய மாட்டார். தே வில் பி நெவர் சாட்டிஸ்ஃபைட். அவங்க ஒருபோதும் திருப்தி அடைய மாட்டாங்க. அதனால் காணிக்க பொய்யான விதமுகளில் போதனைப்படி பண்ணி காணிக்க வாங்கினாங்க, பத்தல்ல. விதைப்பு காணிக்கைன்னு சொன்னாங்க, பத்தல்ல. தசோபா காணிக்க சொன்னாங்க, பத்தல்ல. இப்போ எங்கே வந்துட்டாங்க? ப்ராஸ்பரிட்டி கான்ஃபரன்ஸ். உங்களை பணக்காரர்களாக்குறோம், எங்களுக்கு பார்த்து செய்யுங்க. பார்த்து செய்கிறதில்லை, நாங்கள் கேட்குறத கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து செய்யுங்க. அந்த மாதிரி வந்து கட்டணம் போட்டு, அதுக்கு விளம்பரம் போட்டு, அப்படி அப்படியே ஒவ்வொன்றுக்கும் அதை ஹைலைட் பண்ணி நிறைய விஷயம் செய்கிறாங்க. ஆக இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், இவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருந்தால் தேவன் விரும்புகிற பரிசுத்த உண்மை நீதி இவைகளை போதிப்பாங்க. இவைகளின்படி மக்கள் வாழ வருகிற பொழுது அவருடைய வாழ்க்கையில் ப்ராஸ்பரிட்டி வரும். சுபாவ ரீதியான வாழ்க்கை, தேவனுக்கு அந்த வாழ்க்கையில் முன்னேறி செல்கிற பொழுது ப்ராஸ்பரிட்டி தானே வரும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவர்கள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மற்ற 6:30 வாசிக்கிறோம். ஆனால் இவர்கள் தங்களுடைய வளமைக்காக, அதாவது பக்கத்தலைக்கு பாயசம் போடுன்னு சொல்லுவாங்கள்ல, யோ கொஞ்சம் பாயசம் போட்டு போய் பக்கத்து இலக்காரர் எவ்வளோ பார்த்துருக்கிறாரு, ஏன்னா அவருக்கு போட வர்ற சாக்கலை இவருக்கும் கிடைக்கும். இந்த ப்ராஸ்பெக்டிக் கான்ஃபரன்ஸ் நடத்துகிறவங்களுடைய நோக்கம் ஒருபோதும் மற்றவங்கள பணக்காரர் ஆக்கிறது இல்லை, இந்த மாதிரி பண்ணி தங்களை பணக்காரர் ஆக்கிறது.
பணக்காரராக்கி நல்ல கோல்டு ஜுவல்லரிஸ்லாம் போட்டு நல்ல ஜிகு ஜிகு ஜிகுன்னு மக்கள் மத்தியில் வந்து ரொம்ப அட்ராக்டிவ் இருக்கும் ஆசை. அதனால் இந்த கன்னிகளுக்கு நீங்கள் ஏன்ற வரைக்கும் விலகிருங்க. இது உங்களை பாவத்துக்கு நேராக கொண்டு போகிற ஒரு கான்ஃபரன்ஸ். இதுதான் வந்து அந்தி கிறிஸ்தவன்னு சொல்கிறது. இதுக்கு பின்னால் உண்மையான கிறிஸ்துவ இல்லை, கிறிஸ்துவ வேதாகமும் இல்லை. ஒன்று தீமோத்தேயும் மூன்றாம் மத்தையோட மூன்றாம் வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது, ஒரு ஊழியக்காரன் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவராக இருக்கக்கூடாது. இப்போ ஓப்பனாக என்ன பண்ணுறாங்க, காணிக்கை மூலமாக பொய்யான காணிக்கை உபதேசம் பண்ணி வாங்கினாங்க. இப்போது ப்ராஸ்பரிட்டி கான்ஃபரன்ஸ் போட்டு இந்த மாதிரி கூட்டம் போட்டு இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவங்க. இதை குறித்து பேதர் ஏற்கனவே சொல்லியிருக்கார். இரண்டு பேர் ரெண்டாம் மத்தியத்தினுடைய ரெண்டு மூன்று வசன வாஸ்தவங்கள், அவர் பொருளாசை உடையவளாக என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப மாயமெல்லாம் பண்ணுவாங்க. பொருளாசை உடையவளாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்வார்கள். வாங்க வாங்க, உங்களை பணக்காரராக்குறோம், உங்களை செல்வந்தலாக்குறோம், வந்து எங்கிட்ட கேட்டு போங்க அப்படி சொல்லிட்டு அதுக்கு ஒரு கட்டணம் வச்சு பிரசங்க வியாபாரம், பிரசங்க வியாபாரம். இப்போது பிரசங்கெல்லாம் யாராக மாறிட்டாங்க, ப்ரமோஷன் கிடச்சிச்சு, வெறும் பிரசங்களை பிரசங்க வியாபாரிகள். ஆக எங்கேயோ போய் கொண்டிருக்கிறது இன்றைய கிறிஸ்தவ நிலைமைகள். இவர்களெல்லாம் உண்மையான கிறிஸ்தவர் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் அந்தி கிறிஸ்தவம். என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, அதாவது அந்தி கிறிஸ்து வரப்போகிறான் வரப்போகிறான், இதெல்லாம் என்னது, இதுதாங்க அந்தி கிறிஸ்து. ஜாக்கிரதையாக இருங்க, விழிப்பாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க.